ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பேசுகிறேன், எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நிறைய பேருக்கு தேங்க் பண்ணும், ஜியோ ஸ்டுடியோஸ், ரமேஷ், ஜோதி மேம், ஜியோ ஹெட் ஜோதி மேம், ஷோபா மேம், நிதின்ஜி, வைகாம், எல்லாத்துக்கும். ஃபஸ்ட் ஐ ஸ்டார்ட் வித் மை ஃப்ரெண்ட் அனு. அனு, ரொம்ப தேங்க்ஸ் அனு, என் படத்தில் வேலை பண்ணதுக்கு. உங்களோட ஹார்ட் ஒர்க், டெடிக்கேஷன் எப்போயுமே தெரியும். ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஷூட்டிங் அப்போது ஃப்ரெண்டெல்லாம் கிடையாது, அப்படி இருப்பாங்க. ஆர்ட் டைரக்டர் ஸ்மூத்தி சார், உங்கள் ஒர்க் ரொம்ப பிடிச்சது, டவுட்டே வேண்டாம். ரொம்ப நல்லா இருந்தது செந்தில் சார், ரொம்ப தேங்க்ஸ். தென் விஜய், தேங்க்யூ விஜய். எனக்கு மை ஃபேவரெட், எப்பவுமே விஜயை பார்த்து அவரோட எனர்ஜி லெவல், என் எனர்ஜி லெவலை சொல்கிறார், அவர் எனர்ஜி லெவல் பயங்கரமாக இருக்கும். காலையிலேருந்து நைட் வரைக்கும் பேசிகிட்டே இருப்பார், அவர் எனர்ஜி லெவல் ரொம்ப பிடிக்கும். என் படத்தில் எப்போயா போட்டே ஆணும்னு நினச்சேன், அவரை போட்டுட்டேன். அபிஷேக், என் கிட்ஸ் எல்லாம் பயங்கர ஃபேன் உங்களுக்கு, அப்போ தான் யாருன்னு தெரிய வந்தது. அப்போ தான் உடனே சொன்னேன், அவர் பிடிங்க, அவர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொன்னேன். கோவிந்த் சார், ஐம் எ கிரேட் ஃபேன் ஆஃப் யூ, 96லேருந்து பயங்கர ஃபேன். இந்த படத்தில் வந்து மியூசிக் டிஃப்ரெண்ட் ஜானரில் கொடுத்துருக்கீங்க. உங்களோட ஸ்ட்ரென்த்து வந்து ஸ்லோ மியூசிக் தோழி மாதிரி ஒரு சாங், பட் அச்சமில்லை சாங் மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக் அப்படி இருந்தது. துல்கர் சார் பாடின விதமும் பயங்கரமாக இருந்தது, அப்படி ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. இப்படி ஒரு எனர்ஜி ஒரு சிங்கர், கிரேட் சிங்கரை பார்த்தேன் ஆஸ் அ சிங்கர். துல்கர், தேங்க்யூ ஸோ மச். மதர் சார், தேங்க்யூ ஸோ மச். உங்கள் ரைட்டிங் வந்து எனக்கு ஏற்கனவே உங்கள் லிரிக்ஸ் ரொம்ப பிடிக்கும், பட் ரைட்டிங் வந்து ரொம்ப அசந்து போனேன். நீங்கள் பேர் யாழன், மலர்விழி, மோனாலாம் வச்ச விதம், இப்போது எல்லாருமே அதை அந்த பேரை வச்சே பேசுகிறாங்க. தென் மை ஃபேவரட் கேமராமேன் பிரீதா. இந்த படத்தில் விஷுவல்ஸ் சான்ஸே இல்லைங்க, அவங்க அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங். இனி அயன் லேடிலாம் சொன்னாங்க, லயன் லேடின்னு, அவங்க தான் அது. ஒரு கேமரா பிடிச்சிட்டு அப்படி தூக்கிட்டு அப்படி ஆப்ரேட் பண்ணால் அப்படி கெத்தாக இருக்கும், பா எப்படி இருக்காங்க பார் அப்படின்னு சொல்லலாம். தென் எனக்கு பின்னாடி இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அவங்க இல்லைன்னா நான் இல்லை, அவங்களாம் இருந்தனால தான் நான் இங்கே இருக்கேன். அதே மாதிரி அதிதி, தேங்க்யூ ஸோ மச். அதிதி வந்து ஒரு படத்தையே கேன்சல் பண்ணி என் படத்துக்கு வந்து பண்ணாங்க, நான் அதுக்கு மறக்கவே மாட்டேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நல்லா அந்த படத்தில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. காஜல் அகர்வால், எப்பவுமே பார்க்காத ஒரு காஜலை பார்க்கலாம் நீங்கள், த வே ஷி பர்ஃபார்ம் இஸ் வெரி குட், சூப்பராக பண்ணியிருக்காங்க. தென் மை ஃபேவரெட் துல்கா. துல்கர் சொல்லும்போது ஒரு எமோஷன் அது. துல்கர் தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு படத்தில் இந்த மாதிரி ஒரு ஹீரோ கிடைப்பாரான்னு எனக்கு தெரியாது, ஐ எம் பிளெஸ்ட். அதுமாதிரி ஒரு ஹம்பிள், வெரி ஹார்ட் ஒர்க்கிங், ஐம் எ கிரேட் ஃபேன் ஆஃப் இஸ் ஆக்டிங். ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டு போயிடுவார், அவர் ஆக்ட் பண்ணுறதே தெரியாது, ஸ்க்ரீனில் பார்த்தா தான் தெரியும் இப்படிலாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு. நான் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் என் படத்துக்கு ஒத்துக்கிட்டு. என் ஃபஸ்ட் டைரக்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். எப்பவுமே ஒரு எப்பவுமே எல்லாத்தையும் சொல்லுவேன், ஒரு ஹாக் பண்ணி ஐ லவ் யூ துல்கா சொல்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஐ லவ் யூ ஸோ மச். மீடியா எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நிகில், ரொம்ப தேங்க்ஸ். யாரதா விட்டிருந்தா மன்னிச்சிங்க, தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். பிருந்தா மேமும் நானும் வந்து ஒரு மினிமம் ஒரு 70-80 பாடல்கள் சேர்ந்து வேலை பார்த்துருப்போம். ஆனால் அவங்கள நான் பார்த்ததில்லை, ஏன்னா அதான் திரைத்துறையில் அப்படி தான் இருக்கும். ஸோ என்னோடய பாடல் நிறைய அவங்க கொரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க, ஸோ நிறைய படங்களில் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருப்போம், ஆனால் பார்த்ததில்லை. ஏதாவது ஒரு அவார்டு ஈவெண்ட்டில் அவங்க அப்படியே வந்துட்டு போயிடுவாங்க, தூரத்துலேருந்து ஹலோ மேம்னு மட்டும் சொல்லுவேன். ஆனால் இந்த படத்துக்காகன்னு சொல்லிட்டு இருந்த கதையை போய் அவங்களுக்கு நரேட் பண்ணேன், அப்போ தான் அவங்களுடைய ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு கிடச்சிது. பிருந்தா மேமோட கோரியோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நிறைய பாட்டு சொல்லலாம். எனக்கு பர்சனலாக என்னோடய ஃபேவரட் வந்து கடல் படத்தில் வந்து அடியே என்னை எங்கே நீ கூட்டி போகிறக்கு அவங்க பண்ணியிருக்கிற அந்த கோரியோகிராஃபி. அந்த கோரியோகிராஃபியில் வந்து எனக்கு வழக்கமாக இருக்கிற கோரியோகிராஃபிலேருந்து அந்த பாட்டு ரொம்ப வித்தியாசமாக தெரியறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த பாட்டில் ரொம்ப இன்டென்ஸான லைன்ஸ் இருக்கும், பீட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி அவங்க அந்த லைனோட மீனிங்க்கு கோரியோகிராஃப் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு வார்த்தையும், மீனை தூக்கி இறக்க வரைஞ்ச வானம் மேலே வீசி எரிஞ்ச பறக்க பழக்கிறிய அடியே எங்கே நீ கூட்டி போகிறேன்னு இருக்கிற அந்த வரிக்கு, ஹீரோட கையை பிடிச்சி எல்லாம் பிடிச்சி இழுப்பாங்க, காலை பிடிச்சி இழுப்பாங்க, எல்லாம் தூக்கிட்டு போயிட்டு அப்படியே வானத்தில் வீசி எறிவாங்க. ஸோ இது மாதிரியான ஒரு கோரியோகிராஃபி ஒன்று பண்ணியிருப்பாங்க, ரொம்ப இன்டென்ஸான ஒரு கோரியோகிராஃபி.
அவங்க எப்படி விஷுவலைஸ் பண்ணுவாங்கன்னு தெரியும். அவங்களுக்கு அந்த கதை நரேட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது எழுதும்போது அந்த எழுதுகிற ப்ராசஸ், ஏன்னா நிறைய இதில் வந்து டைரெக்டாக நான் போகும்போது ஏற்கனவே வந்து டைலாக்ஸ் மட்டும் எழுதுகிற மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம், ஸ்டோரி அடாப்டேஷனில் கொஞ்சம் எல்லாம் அவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ரொம்ப அழகாக விஷுவலைஸ் பண்ணியிருக்காங்க இந்த என்டைய படத்தை. அவங்க மட்டும் இல்லை, ரொம்ப நல்ல ஒரு டீம். இந்த டீமில் என்னென்னா, நான் ஒரு இந்த டீம் மீட்டிங்குன்னு சொல்லி கூப்பிடுவாங்க போகும்போது. பிரதா மேம் இருப்பாங்க, பிரீதா அவங்க இருப்பாங்க, ராதா அவங்க எடிட்டர் இருப்பாங்க, அனு இருப்பாங்க, நான் மட்டும் போய் உட்காந்துட்டு இருப்பேன். ஒரு எல்லாம் வந்து ரொம்ப ஒரு மேல் டாமினேட்டட் ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க, இது அப்படி இல்லைங்க, நம்பாதீங்க, மாறிட்டே இருக்குது ஃபுல்லாக. ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு அவங்க எல்லாருக்கும் போய் அந்த கதை நரேட் பண்ண அந்த அனுபவம் அன்றைக்கி. எல்லாம் ஒவ்வொருத்தங்களும் வந்து இந்த படத்தில் வந்து இந்த அச்சமில்லை பாட்டு பார்த்தீங்களா, ஒரு ஃபியர்லெஸ் சொசைட்டி, ஃபியர்லெஸ் ஸ்கூல், அது வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட ஒரு தாட், அவரோட ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையை ஒரு பாட்டாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் பண்ண பாட்டு தான் இந்த பாட்டு. இந்த என்டையர் பாட்டு அவருடைய, மோஸ்ட்லி அவருடைய ஐடியா. அது ஒரு என்டர்டெய்னிங் வேல சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், மேம்க்கு ரொம்ப பிடிச்சிச்சு அந்த கான்செப்ட். ஸோ அந்த ஸ்கூல் வித்தவுட் ஃபியர், அதுதான் அந்த புக்கோட பேர், கட்டுரையோட பேர். இது மாதிரி இந்த படத்துக்குள்ளே நிறைய எலிமெண்ட்ஸ் வச்சுட்டு பண்ணேன். இது எப்படி வரப்போகுதுன்னு தெரில. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன முக்கியமான திங் வந்து என்னென்னா, இந்த படத்தில் நிறைய பேச வேண்டியிருக்கு. இந்த வழக்கமான எழுதுகிற படங்களில் டைலாக்ஸ் நிறைய இருக்காது, ரொம்ப கிறிஸ்பாக எழுதுவேன். இந்த படத்தில் இந்த கேரக்டரை வந்து நிறைய பேசணும். ஸோ அதனால் எப்படி வந்து இதை பண்ண போகிறாங்க, யார் பண்ண போகிறான்னு போது டெல்கர் பண்ண போகிறான்னு அவருக்கு போய் நரேட்டும் பண்ணேன். நரேட் பண்ணப்போ நான் நரேட் அதான் ஃபஸ்ட் டைம் நரேட் பண்ணுறேன். ரொம்ப மோசமான நரேஷன் எனக்கு தெரியும், ஏன்னா அதுக்கப்புறம் பண்ண நரேஷன்ஸ்னால் கொஞ்சம் பெட்டராக பண்ணேன். ஆனாலும் அவர் அந்த கதையை கேட்டுட்டு ரொம்ப நேரம் அமைதியாக இருந்தார். வந்துட்டு என்னை பார்த்துட்டு நிறைய பேசணும்ல அப்படின்னு மட்டும் கேட்டார். கேட்டுட்டு ஆமாம் அப்படின்னேன். பண்ணலாம், ஏதாவது ஒரு சேலஞ்ச் இருந்தால் நல்லாயிருக்கும், எனக்கு எனக்கு சேலஞ்ச் இருந்தால் பிடிக்கும் நடிக்கிறதுக்கு அப்படின்னாரு. எனக்கு அவர் தைரியமாக சொல்லிட்டாரு. ஆனால் எனக்கு உள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு எப்படி பண்ண போகிறாருன்ற ஒரு டவுட் இருந்துச்சு. நான் படம் பார்க்கும்போது ரொம்ப நீளமான வசனம்லாம் சிங்கிள் டேக்கில் அப்படியே இது இல்லாமல் கட் இல்லாமல் அந்த ரேடியோவில் பேசுகிற டயலாக்ஸ்லாம், அது ஒரு 1.5 மினிட்ஸ்க்கு இருக்கும் அந்த டயலாக்லாம். அந்த 1.5 மினிட்ஸை கண்டினியூஸாக நான் ஸ்டாப்பாக பேசியிருக்காரு. ஸோ டெல்கருக்கு வந்து தேங்க்ஸ். அது அப்படியே ரொம்ப அழகாக அந்த கேரக்டர் அப்படியே வந்து ஒரு உயிர் கொடுத்துருக்கீங்க. படத்தில் நடித்த கூட நடித்த எல்லா ஆக்டர்ஸ்க்கு, விஜய், அபிஷேக் அண்ட் அப்படி நிறைய பேர் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம், காஜலோட பர்ஃபார்மன்ஸும் எஸ்பெஷலி கிளைமேக்ஸில் அவங்களோட ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நினைக்கிறேன் இந்த படம். ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பாக பார்க்குறேன் இது கிடச்சது எனக்கு. ஸோ ஜியோ ஸ்டுடியோஸ்க்கு, குளோபல் ஒன் அண்ட் பிருந்தா மேம்க்கு அண்ட் தி என்டையர் டீம், ஏடிஸ் அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு விடைபெற்றிருக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களெல்லாம் நான் வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்து ரொம்ப ரசித்து ஃபேன் பாய்னு சொல்லுவாங்க, ஃபேன் பாய் பண்ணி பண்ணி ஒரே மேடையில் ஒரே ஸ்க்ரீனில் ஷேர் பண்ண நினச்சாலே ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி மேம் அண்ட் எவ்ரி ஒன். அண்ட் எனக்கு இந்த படத்தில் மிகப்பெரிய பயம் வந்து கடைசி வரைக்கும் நடிப்பு இல்லை, எப்படியாவது நடிச்சு டபாய்ச்சலாம் நினச்சேன். பிருந்தா மாஸ்டர் டான்ஸ் மட்டும் நான் பண்ணக்கூடாதுன்னு கடைசி வரைக்கும் நினச்சிருந்தேன். ஏன்னா பயம் மாட்டினா கேவலமாக அப்படி பெண்டு கட்டிடுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். நல்ல வேலை அன்றைக்கி வேறு ஏதோ ஷூட் நினச்சுன்னு எஸ்கேப் ஆகிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் அண்ட் எவ்ரி சிங்கிள் டெக்னீஷியன், ஆர்ட் ஒர்க் சார், பிரீதா மேம், அனு மேம், கார்கி சார், கோவிந்தவாசன் சார் அண்ட் டிக்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அக்செப்டிங் மீ இன் த ஸ்மால் ரோல் அண்ட் ஐ ஹோப் ஐவ் டன் ஜஸ்டிஸ். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். ஒரு 3 வேவ் தாண்டி இந்த தியேட்டருக்கு வந்ததே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் தியேட்டரில் பார்ப்போமா இல்லையா அதெல்லாம் க்ராஸ் பண்ணி இப்போ இது தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுன்றது ஐ திங்க் இஸ் த பிக்கெஸ்ட். ஐ மீன் வெரி ஹாப்பி அபவுட் தட். ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் பிருந்தா மாஸ்டர். அவங்க டைரக்டோரியல் டெபியூக்கு என்ன கேமரா பண்ண சொன்னது எனக்கு, ஐ திங்க் ஐ எம் ரியலி லக்கி டு ஹவ் காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. த ஹோல் டீம் அஃப்கோர்ஸ், வி ஹேட் அ ஃபண்டாஸ்டிக் டைம் ஒர்க்கிங் வித் ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க்கிங் வித் கிரேட் டெக்னீஷியன்ஸ். வி ஹேட் அ ட்ரீம் காஸ்ட். ஐ ஹவ் டு சே தட் துல்கர் சல்மான் இயல்பா ரொம்ப நேச்சுரலாக, அண்ட் ஹி வேர்ஸ் ஹிஸ் டேலண்ட் ஸோ லைட்லி, ஹிஸ் ஆக்டிங், ஐ ரியலி லைக் ஹிஸ் ஸ்டைல் அண்ட் confidence and the way he has portrayed this character. And the art director Murthy sir, Sendhil sir, ivanga ellama I could have never created these visuals. Romba rasichu ulachu inda padatha eduthirukom. So I hope everybody enjoys it as much as we enjoyed making it. Thank you. Romba sandoshama irukku best friends oda work pandrathu. Inda padam enakku romba romba special. In the journey it's even more special because பிருந்தா மேமோட நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆஸ் அ டிசைனர். அவங்க கொரியோகிராஃபராக இருக்கிற முக்கவாசி படங்களுமே சொல்லலாம். பட் அவங்களோட ஃபர்ஸ்ட் டிரெக்டோரியல் வெஞ்சரில்
அதில் எனக்கும் ஒரு பங்குண்டு அப்படின்னு நினைக்கச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திஸ் ஃபிலிம் இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. தேங்க்யூ ஸோ மச் பிருந்தா ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் ஃபிலிம். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரிபடி இன் திஸ் பியூட்டிஃபுல் தீம். இன்ஃபேக்ட் எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன், பிகாஸ் அந்த எனர்ஜி செட்டில் வந்து இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்பெஷல் அண்ட் அமேசிங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் எனக்கு இந்த ஒரு ஏதோ மெடிக்கல் ரெப்ரசன்ட் மாதிரி அடிக்கடிக்கு இங்கே வந்து போவேன், அதுக்கப்புறம் ஹைதராபாத் போவேன், இந்த பாம்பே போவேன், கேரளாவுக்கு போவேன். ஆனால் அதான் எனக்கு என்னோடய பெரிய பிளெஸ்ஸிங் இங்கே. அப்படியே நீங்கள் எல்லாம் யூனோ கிவ் மீ சச் அ வார்ம் வெல்கம். எப்போவுமே நான் இங்கே வந்தால் நான் தமிழில் பண்ணும்போது இது மட்டும்தான் கேட்பீங்க, ஏன் இன்னும் பண்ணலை, எவ்வளோ கேப் விட்றீங்கன்னு கேட்பீங்க. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி ஆல்வேஸ் டு பி ஒரு பார்ட் ஆஃப் யூனோ தமிழ் சினிமா. மாஸ்டர், எனக்கு நான் எப்பவுமே சொல்லுவேன் என் ஆல் மை ஈவன் மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இன்டர்வியூஸ்லாம் சொல்லுவேன், எனக்கு ரெண்டு குருஸ் தான் இருக்குது. ஒன்று அன்னூர் ரஷீத், ஹி கேம் மீ உஸ்தாத் ஹோட்டல் அண்ட் பெங்களூர் டேஸ். இன்னொன்று பிருந்தா மாஸ்டர். நான் எப்படி ஏதாச்சும் நான் இந்த ஒரு ரொமான்டிக் ஹீரோ அந்த ஒரு இமேஜ் எனக்கு இருந்திருந்தா, இட்ஸ் பிகாஸ் மாஸ்டர்ஸ் கோரியோகிராஃப் தோஸ் சாங்ஸ். அதெல்லாம் பார்த்து ஐ திங்க் பீப்புள் சீ மீ லைக் தட். ஆனால் எனக்கு அந்த ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணதே மாஸ்டர் தான். ஸோ தேங்க்யூ மாஸ்டர் ஸோ மச் ஃபார் everything you've done for my career till now. I think so much love that I have is thanks to you. And in avangaloda first padam, I didn't even know that she wanted to be a director. And mari yena avlo busy a odite irupanga epovume master padam direct pannona avangalukku adukku dates irukka enna theriyala, namma padam kuda eppadi accommodate pannadhu enakku theriyala, ena manisar padam shoot pannittu vande namma padam shoot pannuvanga. But apdi she is so passionate about her work. More than anything, she's like a mother to so many of us. I think in the assistants kuda you know getting na naanga ellarum inge irukra ellarum da adhu no age appadi onnum illa yaar avangaloda perusa irundha kuda master I think amma va dhan paathupanga ellarum. So that I think her love is there. Namma the full team la shoot pannumbodhu kuda appadi dhan. I think idhu ellarkume avangaloda padam ellarkume romba personal ana padam. So I think everybody is given avangaloda full 100% or 150% 200% ellarkume indha padam you know vetri adanum ellarkume adu personal ana oru wish ellarume I think praying for it and the goodness kandipa padathila neenga ungalku paak mudiyum ipo inga irukra ellarum radha you late but neenga pathinga ivlo periya oru women strength ulla oru padam adu enakku romba oru fresh ana oru experience a irundhathu. சட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பிரீதா மேம் ஆப்ரேட் பண்ண பார்ப்பீங்க கேமராவை, அனு மேம் இங்கே எல்லாம் எல்லாமே ஃபைனல் எல்லாமே செக் பண்ணிருப்பாங்க. அஃப்கோர்ஸ் மாஸ்டர் பி கால் இந்த ஷார்ட்ஸ் அவங்களோட அசிஸ்டன்ஸில் நிறைய பேரும் பொண்ணுங்க தான். அண்ட் மிஸ்ஸிங் ஓகே, பட் தேட் இஸ் சச் ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலிங். அது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும், பாருங்கள் அண்ட் தியேட்டர்லேயே பாருங்கள். அண்ட் வெயிட்டிங் ஃபார் யுவர் ஃபீட்பேக். Thank you so much. Thank you to everyone on the stage for making me a part of Pesa Namika. And I think there's a special bond with everybody on this film. Thank you so much.